ஹே கைஸ், இட்ஸ் விப்ரிஷா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சீக்ரெட் லைஃப் ஆஃப் மை செக்ரட்டரியோட நெக்ஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் என்ன இருக்குன்னா, அந்த கொலப்பான ட்ரை பண்ணோடனே அவனுக்கு டிரைவராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ அதோட அந்த எபிசோட் முடிஞ்சது. இதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு த வாய்ஸ் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து அந்த சிசிடிவி கேமராவில் செக் பண்ணியிருந்தாங்களே, அதில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பாங்க. என்னன்னா, அவனோட ஃப்ரெண்டும் வந்து அந்த கொலகாரம் கூட நின்று பேசிகிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. இப்போ யாரையுமே நம்ப முடியல, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டே அவனை கொலை பண்ண ஆள் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து பேசியிருக்காங்க. அதே சமயம் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அந்த மற்ற பிஎங்களாக இருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தி வந்து என்ன பண்ணுறனா, ஒருத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ரெஸ் பார்த்தேன், ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரோ முன்னாடி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நீ உளறிட்டு இருக்க, என்ன நீ வந்து மினியன் வந்து வந்திருப்பான்னு சொல்கிறியா, அவெல்லாம் வரவே மாட்டா, அவள் எப்படி வருவான், அவள் எவ்வளோ செஞ்சு அவன் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டான், இதுக்கு மேலே வரதுக்கு அவளுக்கு என்ன மான ரோஷம் எதுவுமே இல்லைன்றியா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் நம்ம உள்ளே வந்து மினியன் என்ன பண்ணியிருக்கானா, அவனுக்கு எப்பயும் போல் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஷெடியூலாம் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ கரெக்டாக ஷூ போடலான்னு போகிறான். இவன் வந்து வழக்கம் போல் அவனுக்கு வந்து ஸ்டாண்டாக வரணும் இல்லையா, ஸோ வந்து கீழே எப்படி உட்காரா, இவன் அதை மறக்கல போல் இருக்கு அப்படின்னு தலைமையில கை வைக்க வரா பாருங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, கீழே வந்து ஒரு பேப்பர் இருந்திருக்கு, அதை அப்படியே எடுக்கிறான். இவன் தொப்புன்னு கீழே விழுந்துறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்லை ஸ்டாண்டு அதான் அப்படின்னு சொல்லி கேட்டதும், அப்போல்லாம் என்னால் உட்கார முடியாது அப்படின்றான். ஏன் அப்படின்னு, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தான் என்னை வந்து வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி நீங்கள் தான் வந்து வழினா கூப்பிட்டீங்க. ஸோ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து நிறைய இருக்குது, என்னோட கான்ட்ராக்டில் நான் நிறைய வந்து கண்டிஷன்ஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும், இந்த மாதிரி நான் 9 to 5 தான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு லஞ்ச் டைமுக்கு நான் வெளியே போயிடுவேன், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் எனக்கு கால் பண்ணால் நான் அட்டன் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன் சொல்லிட்டு இவன் வந்து கேட்குறான். ஒரு பிஏனா வந்து எப்போவுமே எப்போ வந்து டேரக்டர் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஒர்க் பண்ணணும், எப்போ லீவ் உங்களுக்கு கிடைக்குது அப்போ தான் லீவ். நீ என்ன சாட்டர்டே சண்டேஸ்லாம் லீவ் கேட்டுட்ருக்க, என்ன டைமுக்கு லஞ்ச்லாம் வேணும்னு கேட்டுட்ருக்க, இந்த மீனுக்குலாம் யார் சாப்பாடு போடுவோம் அப்படின்றதோ, ஏன் உன் மீனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் சாப்பிட வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவன் ஏ இதெல்லாம் அனிமல் அபியூஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதோ, ஆமாம் அதுக்கு சாப்பாடு போட்டு நான் சாப்பிடாமல் இருக்கிறது இதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஹியூமன் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாம் திட்டிருக்காங்க ரெண்டு பேரும். அப்போல்லாம் பண்ணவே முடியாது, நான் டைமுக்கு இதுதான் டைம், இப்படி தானே இருப்பேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ராக்டை இவ்வளோ ஐயோ கொடுத்துருவானோ அப்படின்ற மாதிரி இவ்வொரு பக்கம் இருக்கிற, ஐயோ இவ போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எழுத்திட்டு, வேணாம் விட்டு தொலை, உனக்கு என்ன கண்டிஷனோ அதே பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே வந்து தேஜு தான் காமிக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து அந்த டிரைவர் வந்து பேசுகிறான், என்ன நீ அவரை பார்த்து எப்படி இருந்தார், என்ன பேசினார் அப்படின்னு கேட்டிருக்கான். அவரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி அவங்க அவனோட அங்கிள் வந்துடுறான். ஹீரோட அங்கிள் வந்ததும் இவன் அப்படியே ஓடிடுறான், நான் அவனை பற்றி அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ அங்கே வந்து ஓடிடுறான். கரெக்டாக அந்த அங்கிள் வந்து கேட்குறாரு, என்ன என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் விடுங்க அப்படின்றான். சரி ஓகே, நீ வந்து நான் உன்னை மீட் பண்ணோம், இத்தனை மணிக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துரு, நீ பேசின இல்லையா, நீ ஒரு விஷயம் சொன்ன இல்லையா, ஸோ அதை பற்றி பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ இவன் தான் அவன் பிளேஸ்க்கு வரதுக்காக இதெல்லாம் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதே சமயம் இவங்க என்ன பண்ணுறான்னா, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து அந்த அவங்களோட ஃபேவரட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இவங்க வந்து கேட்குறான், இந்த மாதிரி ஏதாவது நீ மறக்கிறியா, ஒரு மாதிரியாகவே சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லி தேஜு கேட்குறான். இவன் வந்து ஆமாம், உன்னை நடந்தது, நீ போன்ட்டே மீட் பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னலையா, அன்றைக்கி நீ வரல, ஆனால் இன்றைக்கி அன்றைக்கி இதெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி என்னை ஒருத்தன் கொலை பண்ண வந்துட்டா அப்படின்னு சொன்னதும், இதேண்டா நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் எங்கே சொல்கிறதுக்கு டைம் இருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதேமாதிரி முகமும் எதுவும் சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசியிருக்காங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. தூக்கிட்டு போய் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அங்கே உட்கார வச்சு கேட்டுட்ருக்காங்க, நீ உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா மறுபடியும் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க மற்ற பிஏலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த மிஸ்லியும் வராங்க, அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்படி அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க, நான் உங்களுக்கு நீங்கள் பார்ட்டி வைக்கிறேன், என்ன பண்ணுறது எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன் ஹீரோயினை நம்ம மினியன்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் மேன் வந்து ரெண்டு பேரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாங்களே, ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க நேரம் ஆஃபீஸ்க்கு வந்து தேஜு பார்க்கலான்னு வந்துடுறாங்க. இதை வந்து ஹீரோயின் வந்து பார்த்துறா. ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, அதே மாதிரி இன்னும் ஒரு எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா இந்த டிசீஸ் க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கான்ட்ராக்டே முடிச்சிருவேன், தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இவன் வந்து யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னனால அவங்க ஆஃபீஸ் போயிட்டால் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் இல்லையா, இவன் குடுக்குடுன்னு ஓடுறா, இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போகிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்க, அந்த லீவ் வந்து இல்லை மணி கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இவ்வளோ வந்து குடுக்குடுன்னு ஓடி வரா, ஓடி வரும்போது கரெக்டாக அவங்க அந்த தேஜு வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த டோமினிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பேர் எடுத்துறாங்க. பின்னாடி அவங்க அங்கிள் வேறு நின்றுட்டுருக்காங்க. இவன் வந்து கரெக்டாக வாய்மூடுறா, சார் சார் ஒரே நிமிஷம் நாங்கள் தனியாக போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதும் அவன் வந்து பார்த்துறான், நோட் பண்ணிவிட்டு இவங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட பிஏக்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு அவள் க்ளோஸ் தானே, நீ அவகிட்ட சேர்ந்து நீ வந்து அவனுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே வந்து இவ போலீஸ் வந்து கூப்பிட்டுட்டு அங்கே அந்த பிளேஸ்க்கே வந்துடுறா. அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே இவங்க ரெண்டு பேர் பேசிட்டுருக்கோம், யாரோ நடந்து வர சத்தம் கேட்டு நம்ம தேஜு வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறான். ஆ என்னப்பா என்ன கத்தியெலாம் வச்சுருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க. நாங்கள் போலீஸ் அப்படின்னு சொல்லி அவனையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு
போயிடுறாங்க. அங்கே போய் ஃபுட்டேஜ்லாம் காமிச்சு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இந்த மாதிரி மிஸ் லீக் வந்து ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க, ஸோ அங்கே போனேன் பட் என்னால் கால் பண்ண முடியல. சரி ஓகே, அவங்க ஏதோ நல்லா ஆயிடுச்சின்னு சொன்னதும் நான் திரும்ப வந்தேன். என் ஃபோனில் வந்து பார்த்தா அங்கே அவன் இல்லை. சரி ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தால் சார்ஜ் இல்லை. அப்போ தான் நான் அவரை பார்த்தேன், ஃபோன் வந்து எனக்கு கொடுங்க, நான் அந்த ஃபோன் பண்ணிட்டு தரங்கிறதுக்காக தான் நான் அவனை பார்த்தேன், பட் அவன் தான் கல்ப்ரேட்னு தெரிஞ்சு நான் அப்பயே பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லையே இதெல்லாம் நீ சொல்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட இந்த பிஆர் இருக்காங்களே மிஸ்லி அவங்களோட ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னா, என்ன சார் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதும் இவன் அப்படியே வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. உடனே ஹீரோ வந்து சொல்லிடுறான், இல்லை தேவையில்லை, இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவன் மேலே எனக்கு சந்தேகப்படுறதுக்கு இது இல்லை, நீங்கள் வந்து இந்த இதை இப்படியே இதோட முடிச்சிருங்க அப்படின்றா. என்னப்பா நீ ஊஷ்டத்துக்கு வந்து கண்டுபிடின்னு சொல்லுவா, ஊஷ்டத்துக்கு வேணான்னு சொல்லுவா, எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி போலீஸ் திட்டி அவனை அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதே சமயம் ஹீரோவோட அம்மா தான் காமிக்கிறாங்க, அவங்க அப்படியே நின்று அந்த ஆர்ட் ஷோவில் அவன் வந்து சொதப்பி வச்சிருப்பான் இல்லையா, அதை நின்று யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மேடம் வராங்க. அவங்க யாருன்னா டோமினிக் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவங்களும் ஒரு பிஸ்னஸ் உமன். ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரி உங்கள் பையன் ஏதோ கலாட்டெல்லாம் பண்ணிட்டானா அப்படின்னதும், இல்லை விடு நீ வந்து இப்படிலாம் கேட்குறதுக்கு நல்லாவே இல்லை, ஆனால் நீச்சு விடு அதெல்லாம் பற்றி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க, என்னென்னா இந்த மாதிரி என்னோடய பொண்ணு இருக்கா, அவனுக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, கல்யாணம் பண்ணி வைக்கிறது மூலயமா அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் எங்களோட கம்பெனியோட டீல் எல்லாமே உங்கள் கம்பெனியோட வச்சுக்கிறேன், அதேமாரி உங்களோட பையனை நான் சிஇஓ ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் என் பையன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு நம்ம ஹீரோ வரான், அவகிட்ட அந்த ஃபோட்டோ காமிச்சு, இங்கே பாருப்பா நான் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ போய் பார்த்துட்டு வாப்பா, பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல், அப்புறம் பிடிச்சிருந்தா அதுக்கு மேற்கொண்டு பார்க்கலாம், அதேமாதிரி சிஓவும் ஆயிடலாம் நீயே, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் துரத்தி அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவனுக்கு ஃபேஸே தெரில என்னன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஓகேமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு ரூம்குள்ளே போகிறான். அப்படி அவனும் கிட்ட வச்சு பார்க்குறான், தூரமாக வச்சு பார்க்குறான், ஒன்றுமே தெரியலையே, ஐயோ பார்க்காம நான் எப்படா இவ்வளோ உசார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி படுத்துட்டு இருக்கான். கட் பண்ணால் அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு நேம் என்ன, வெரோனிகா பார்க். இவ வந்து ரொம்ப அழகான ஒரு பாஷான பொண்ணு, ரொம்ப அப்படியே ரிச்சாக ரிச் பர்சன்ட்டை மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பான். அங்கே இவ வந்து என்ன ஒர்க் பண்ணுவோம்னா, ஒரு தேட்டர் மாதிரி வச்சுருப்பாள், அதில் தான் வந்து மூவியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவள் வந்து சிரிச்சா அவள் பார்த்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாவே போதும், நல்லா படம் ஓடிடும் அப்படின்னு வருது. அதேமாதிரி இப்போ ஒரு படம் தான் பார்க்கறதுக்காக போயிட்டுருப்பா, எங்கே நீங்கள் என்ன சிரிக்கிங் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போய் உள்ள அப்படியே உட்காந்து படம் பார்த்துட்ருப்பா. இங்கே வெளியே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவ்வளோ அந்த இன்னொரு பொண்ணு இருந்தாலே அவங்க அங்கிள் வந்து இந்த பொண்ணை நோட் பண்ணு, அவனுக்கு என்ன ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு சரி ஏதாவது கண்டுபிடிக்கலாம் சொல்லி நம்ம மினியனை தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. வந்து கேட்குற இந்த மாதிரி, ஆமாம் அன்றைக்கி அந்த டிடெக்டிவ்லாம் வந்தாங்களே எதுக்கு வந்தாங்க, அவன் ஏதாவது ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டாரா, ஏதாவது ஹராஸ்மெண்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஐயோ இவரை தோண்டி தோண்டி கேட்கறா என்ன சொல்கிறது அப்படின்னு, ஆ இங்கே பாரு இங்கே பாரு இந்த தேட்டர் தான் நீ கேட்டா, இந்த தேட்டர் தான் நீ படம் பார்க்கணும்னு சொன்னோம்னா, ஆமாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்றா. இல்லை இல்லை இந்த தேட்டருக்குலாம் என்னால் வர முடியாது அப்படின்னா, இந்த தேட்டரில் படம் பார்க்கணும்னா நீ வேறு எந்த தேட்டருமே பார்க்க முடியாது, ஆமாம் நான் அதோட கடைசியாக ஒரு படம் பார்த்தேன் அதோட முடிச்சுட்டு இந்த தேட்டரில் நான் போகிறதே இல்லை, படமே பார்க்கறது இல்லைங்கிறா. என்ன தான் ஆச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஓனர் கார்லியா வெரோனிகா பார்க் அவங்ககிட்ட தான் நான் வந்து பிஏவை ஃபஸ்ட் வந்து ஒர்க் பண்ணேன், அவருக்கப்புறம் ஐயோ சாமி அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒன்று, ஏதாவது குளத்தில் குச்சி சேர்த்துடலாம் அதுவும் ஒன்று தான் அப்படின்னா. என்னென்னா இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவோன்னா, நிறைய அந்த ரிச்சான இருக்க பர்சன்ட்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாள், அந்த மாதிரி டைம்லாம் இவன் வந்து நல்லா அப்படி வெரோனிகா பார்க் மாதிரி அவள் எப்படி பேசுவாலும் அதே மாதிரி அச்சஸெல்லாம் பேசி அவள் தான் வந்து கால்லாம் அட்டன் பண்ணி அவள் பேசுகிற மாதிரி பேசி அந்த இதெல்லாம் வந்து ஷெட்யூல்லாம் வந்து பண்ணிட்டுருப்பா. இப்போ கூட என்ன இருக்குன்னா அவள் ஒருத்தங்கிட்ட உள்ள வளைஞ்சிட்ருப்பா, இவன் வந்து கால் பண்ணி அவள் எப்படி பேசுவாள் அதே மாதிரி பேசியிருக்கேன், இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா, பேசி சமாளிச்சிருப்பாள். ஸோ அதை பிடிக்காம தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, எத்தனை நாளைக்கு தாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் வேலையை விட்டே வந்திருப்பா. அப்பா சாமி நம்ம முதல்ல இங்கே வந்து தப்பிக்கணும், அவள் வந்து வந்துடப்போறா வெளியே அப்படின்னு சொல்லி வாய முழுவா அதுக்குள்ளே டக்குன்னு வந்துடுவா. ஆஹா நீதானா நீதானே வந்து அந்த டூமினிங் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மினியனும் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பாரு எனக்கு ஒரு நம்ம அப்போலாம் நல்லா இருந்தோம்ல, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீ வந்து எனக்கு பிஏவாக இருந்தப்போ, நான் இப்போ கூட ஒரு பிஏவ் தான் தேடிருக்கேன் நீ வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ இல்லை இல்லை முடியாது முடியாது, நான் இப்போ வந்து வேறு கம்பெனியில் வேறு பாஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பிஏவா ஏமா என்னை விட்டுருமா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஓகே யார் அந்த பாஸ் அப்படின்னு கேட்டதும் இவன் சொல்கிறேன், இந்த மாதிரி டோமினிக் அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணுறேன் இந்த டிஎன்டி கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு கால் வருது, ஆ ஓகே நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சரா, சரி நான் மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறா. இவன் போயிட்டா ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்கா, கரெக்டாக உட்காந்துட்டுருக்கும்போது பாஸ் வரான். என்ன பண்ணுறான்னா ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணை பார்த்துருக்கேன், ஐயோ இவ ஃபோட்டோவா இவ ஃபோட்டோவில் எது காட்டுங்க, அவள் எதுக்கு என்ன பார்க்குறா, ஐயோ க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் இங்கே பாருங்க இவ வந்து இவ தான் வெரோனிகா பார்க், இவளை வந்து சுத்தமாக ஐயோ இவ்வளோ பக்கம்லாம் நீங்கள் போயிடவே போடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு 13ஆம் தேதி வந்து நான் ஒரு டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் பார்க்க போகிறோம்னு சொன்னோம், இவ்வளோ ஐயாயா உனக்குலாம் வேறு ஆளே கிடைக்கலையாயா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்டுட்டுருக்கா. இல்லை நீ இதை வந்து ஒரு ஹோட்டலில் வந்து டேட் அரேஞ்ச் பண்ணோம், பண்ணிக்கோ எல்லாத்துக்குமே கேட்டுக்கோ, அவகிட்டே ஃபோன் பண்ணி அவளோட பிஏட்டி பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்றான் இவனுக்கு. கட் பண்ணால் ஹீரோட அங்கிள் தான் காமிக்கிறாங்க, அவன் வந்து கேட்டுருக்கான் இந்த மாதிரி அந்த ஏதாவது கண்டுபிடிச்சா ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பேட்டு கேட்டிருக்கான். இல்லை சார் என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்லதோ, இங்கே பாருமா நீ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னா உன்னோட கான்ட்ராக்டையும் கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவரோட அங்கிள் வந்து மிரட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா
நம்ம ஹீரோ வந்து டாக்டரை பார்க்க போயிருப்பார். அவர் வந்து சொல்லியிருப்பார், என்ன தான் சார் பண்ணுறீங்க, எப்போ தான் அந்த யூஎஸ்லேருந்து வர டாக்டர் வராரு, என்ன எப்போ தான் சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை நீ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அவர் வருவார் கொஞ்சம் லேட்டாகும், பட் வந்து நீ வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தெரியுதுன்னு சொல்கிறீ, என்ன தான் உனக்கு பிரச்சனை, எப்படி தான் அவனுக்கு தெரியலான்னு கேட்டதும், இந்த மாதிரி அவள் எப்பவுமே என் கூட தான் சுற்றிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பா, மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது அவங்க டெய்லியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறான், என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர், அவள் வந்து டெய்லியுமே ஒரே ட்ரெஸ்ஸில் வரா இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் அந்த பொண்ணோட முகம் இப்படி தான் இருக்குன்னு உன்னோட மூளை வந்து அசியூம் பண்ணிக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த ட்ரெஸ் வந்து நீ வந்து வேறு ட்ரெஸ் போட்டு வர சொல்லு அந்த பொண்ணை, அதில் வந்து செக் பண்ணிப்பார், உனக்கு ஏதாவது இன்னும் தெரியுதா அவளோட ஃபேஸ் தெரியுதான்னு பாரு அப்படின்றதோ, இவன் குடுக்கணும் வேகமாக வரான், வந்தோடனே நம்ம ஹீரோயின் இருக்காங்க, தரத்தரன்னு உள்ள எழுத்துட்டு போய் அவளோட ட்ரெஸ்ஸில் வேகமாக கலட்ட ஆரம்பிச்சிடா, இவன் வந்து பயந்துடா, ஐயோ நீ என்னையா பண்ணுற, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி கேட்டோ, இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இந்த அந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த மாற்றி வேறு ட்ரெஸ் போட்டு சொல்லி சொல்லிட்டு அவன் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டுருக்கான். அவள் வந்து கூப்பிட்ற அந்த மாதிரி சொல்ல உள்ள வாங்க, நான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் இவன் அப்படியே ஆர்வம் போகிறான், ஐயோ கடவுளே ஃபேஸ் தெரியணும் அப்படின்ற மாதிரி போகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலிலேருந்து மேலே வரைக்கும் ஃபேஸை பார்த்தா ஃபேஸ் தெரியல, இப்போ தான் தெரியுது அவளோட ட்ரெஸ், அதை எப்போவுமே ஒரே ட்ரெஸ்லேயே இருக்கனால அது வந்து அப்படியே கரெக்டாக இதுதான் அவளோட ஃபேஸ் அப்படின்ற மாதிரி மூளை வந்து அப்படியே வச்சிருக்கு. ஸோ அதனால தான் அவனுக்கு அது வந்து தெரியுது. இவனுக்கு அப்படியே அதை பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே டல் ஆகிடறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க, அவன் என்ன பண்ணான்னு காஃபி போட்டுருக்காரு, பக்கத்தில் மிஸ் லீவ் நிற்கிறாங்க, அவன் சொல்லியிருப்பான் தேஜு இந்த மாதிரி மிஸ் லீக் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆனால் தான் அங்கே வந்து போனேன், இவன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி எனக்கு ஃபேர்வல் நடந்தது இல்லையா அன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்குறாங்க, இல்லை நீங்கள் பார்ட்டிக்கு வருவேன்னு சொன்னாங்க பட் வரல அதனால தான் தெரிஞ்சிக்கலான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான், இல்லைம்மா இந்த மாதிரி என்னோட அம்மா உடம்பு சரியில்லை அதனால நான் ஊர்லேயே இல்லைம்மா, நான் அங்கே போயிட்டேன் என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றா. அப்போ இவன் எதுக்கு போய் சொல்லியிருப்பான், இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி தானே வந்தா அப்படின்ற மாதிரி இவன் குழம்பிட்டுருக்கா. அப்புறம் ஹீரோ சொன்னான் இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த டேட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி அந்த வெரோனிகா பார்க்கோட பிஏக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணும் வெரோனிகா பார்ட்டை கேட்குது, ஆமாம் நான் ஓகே நான் போயிடுறேன்னு சொல்லி அவளும் சொல்லிடுறான், சரிம்மா பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க, அதனோட மெனு வந்து எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் மெனு வந்து அன்னைக்கு முடிவு பண்ணுறதா, ஸோ சொல்ல முடியாதுங்கிறா, இல்லை எங்களோட பாஸுக்கு வந்து என்னென்னா இப்போ நட்ஸ் வந்து ஒத்துக்காது அலர்ஜி, ஸோ நீங்கள் வந்து அதில் நட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி, ஆமாம் அது என்ன டிஷ் பேர் கேட்கவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து கேட்டிருக்கான். இங்கே அவங்களோட தங்கச்சி வந்து வெளியூர் போகிறா இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இல்லை அது வந்து என்ன டிஷ்னே தெரியாது, அதெல்லாம் நம்மளாலையும் செய்ய முடியாது, அதெல்லாம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் இவன் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நீ நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகிற, நம்மளும் அந்த டிஷ்ஷை வந்து வாங்கி சாப்பிட்றோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குஷியாக அவங்க வந்து சுற்றிட்டுருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க, ஹீரோ வந்து ரெடி ஆகிட்ருக்கா, அந்த டேட்டுக்கு இவன் வந்து அப்படியே ரெடி பண்ணி விட்டுருக்கா, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா, என்னென்னா அன்றைக்கி அந்த மிஸ்லி பார்த்தாங்க இல்லையா அப்போ வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரி என்ன ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் ஒரு மாதிரி ஹாப்பியாகவே சுற்றிட்டுருக்கேன்னு கேட்டதும், இல்லை நான் வந்து இப்போ எனக்கு ஃப்ரீ டைம் நிறைய கொடுத்துருக்காங்க பாஸ் அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறேன், இதுக்கு நீ வருத்தலை படணும் எதுக்கு ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி கேட்டது, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம் நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக விடுறாங்க, டைமில் நிறைய கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் ஒன்றை யூஸ் பண்ணுறாங்க, நீ வந்து அவங்கள யூஸ் பண்ணல, எப்படி பின்னாடி வந்து உன்னை கழட்டி விட தான் போகிறாங்க, அதை நினச்சி நீ வருத்தம் தான் படணும், நீ வந்து சந்தோஷப்பட்டு இருக்க மாற்றி அப்படின்னு சொல்லி அவங்க குழப்பி விட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா, இவனு கேட்குறான் அவள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டதும், அவளை பற்றி நிறைய கேட்டது எல்லாமே ஒரு வந்து ஒரு ரகடான பாய் மாதிரி ஒரு ரகடான கேர்ள் அப்படி தான் சொல்லி வச்சுருப்பாங்க வெரோனிக்கா பார்க்க, அப்படி இப்படின்னு சொல்லி சரி சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ அனுப்பி வச்சிடா. அனுப்பி வச்சுட்டு இங்கே வரா, எங்கன்னா அவங்களோட மற்ற பியெல்லாம் இருக்காங்களே அவங்களாம் ஒரு கிளப்புக்கு பிளான் வராங்க, இவ வந்து எப்பயும் போல் அந்த சோடா புட்டி கண்ணாடி மட்டும் கழட்டி வச்சுட்டு லென்ஸ் மாட்டிட்டு வருவா, என்னடி பண்ணுற கிளப்புக்கு போகிறதுக்கு யாராவது இப்படி வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது, அதனால தான் நான் லென்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்றா. இங்கே வந்து அவங்க ஒன்றெலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக மேக்கப்பில் போட்டு அப்படியே ஹேர்லாம் வந்து ஹேர் டூலாம் பண்ணி சூப்பராக வந்து மாற்றிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஆனால் இவளோட ஒர்க்கையும் செஞ்சிட்ருக்கா. என்னென்னா அந்த பிஏக்கு வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அவங்க வந்து ஹோட்டலுக்கு வராங்களா இல்லையா வெரோனிகா பார்க் அப்படின்னு சொல்லுது, ஆ வராங்களே அந்த பிரின்சஸ் ஹோட்டலுக்கு தானே அப்படின்னு சொல்லுது, எனது பிரின்சஸ் ஹோட்டலாக நான் சொன்னது கிங்டம் ஹோட்டலுமா அப்படின்னு, ஐயோ அவங்க பிரின்சஸ் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அச்சச்சோ அப்போ அவர் வேறு தனியாக உட்காந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி குடுக்குடுன்னு பாதியில் இருந்து ஓடிடுறா. போக போக ஃபோன் பண்ணுறா வெரோனிகா பார்க்குக்கு, அவளும் அங்கே போய் ஒருத்தங்க மீட் பண்ணுறான், யாருன்னா தேஜு உட்காந்துட்டு இருப்பான், அவளுக்கு அன்றைக்கி ஒரு நாள் கால் வந்தது இல்லையா நம்மளோட மினியன் வந்து ஃபஸ்ட் டே மீட் பண்ணப்போ, அப்போது வந்து அவங்களோட அங்கிள் நம்ம ஹீரோட அங்கிள் வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து ஒரு மாதிரி இந்த பையனை வந்து நான் மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இவ யார் நினச்சிப்பேன்னா நம்ம டோமினிக் தான் நினச்சிக்கிட்டு, சரி ஓகேங்க நானும் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிடுவா. பட் இங்கே வந்ததும் என்ன ஆகுனா இவன் பார்த்துட்டு ஷாக்காக நின்றுட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வரலையா நீங்கள் அங்கே போயிட்டீங்களா தயவுசெய்து இங்கே வந்துருங்கன்னு சொன்னதும், இல்லை இல்லை நான் வந்து இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டு நாங்களாம் வரலன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஸோ நான் இங்கே இருக்கிறேன் நீ வந்து என்னமோ சொல்லி சமாளிச்சுக்க வரலன்னு சொல்லுவியோ இதை சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே நான் வரேன்னே சொல்லிடுறேன் நம்ம ஹீரோயினு குடுகுடுன்னு ஓடுறான். அங்கே நம்ம ஹீரோ அப்படியே அப்படியே பதட்டமாக உட்காந்துட்டு இருக்கான், ஐயோ வரப்போறல்ல அப்படின்ற மாதிரி அவளும் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்ததும் அவனுக்கு தான் ஃபேஸ் வந்து சரியாக தெரியாதே.
அதனால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வெரோனிக்கா பார்க்க தான் வந்துட்டாங்க. ஹாய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணான்னு போகிறான். இவ்வளோ அப்படியே, இல்லை சார் நான் வந்து உங்களோட மினியன் தான் அப்படின்னு சொல்ல வரா, இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சேர்லாம் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி உட்காருங்கன்னு சொன்னதும் இவளுக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. எப்போவுமே இவ தான் வந்து சேரோ என்ன அகத்தி உட்கார சொல்லுவாள். இவன் இன்றைக்கி வந்து இவன் பண்ணதும் அவள் அப்படியே ஒரு மாதிரி மெய் மறந்து போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த டிஷ் சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த டிஷ்ஷை கொண்டு வந்து வச்சதும் இதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து ஒரு மெஸ்மரைஸ் மாதிரி ஆகிடுது. அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் அவள் எதுவுமே பேசலை, அப்படியே நின்றுட்டுருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுங்க. இதுக்கு மேலே என்ன ஆச்சு, அவள் அப்படியே தான் இருந்தாளா, இல்லை நான் வெரோனிகா பார்க் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாளா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.